வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்யலாம். கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சு, கடாய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடியில் வச்சு நல்லா பொன்னீரமாக வறுக்கணும். நல்லா பொன்னீரம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த நேரம் ஆறினோடனே இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் வறுத்து வச்சோன்னா அது பொடி பண்ணி வச்சுருக்கோம். சும்மா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். மாங்காய் நிறைய வந்துச்சுன்னா நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூடாகாது. கடாய் வச்சாச்சு, நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 to 7 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்சிச்சு, கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பொன்னீரம் ஆயிடுச்சு. ஒரு 3 மிளகாய், ஏன்னா இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கு, அதனால 3 மிளகாய் சேர்த்துக்கேன். நல்லா செவந்துச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன். நல்லா பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா செவந்துச்சு. இது கருகில் நல்லா செவந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா இவ்வளோ பெரிய டீஸ்டாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய் வேறு உப்பு போட்டுருக்கோம், சாதத்தில் கொஞ்சம் உப்பு போடுவோம், அதனால சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள். ஸ்பெஷல் இது. எப்பவுமே எங்கள் மாமியார் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இந்த வெங்காயத்துலலாம் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். மாங்காய்லாம் ஊறி இந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா வதங்கும். வதங்கின உடனே தான் மாங்காய். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெந்தயமும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாங்காயில் சேர்த்துக்கோ. எல்லாமே கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கணும், நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சுருவோம். அது நல்லா வதங்கும். வதங்கணும்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி கலந்து விடணும், நல்லா அடி விட்டுருவோம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருவோம். மூடி போட்டு முடியும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ மாங்காய் தொக்கு பெரிய சாத்து போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மாங்காய் தொக்கு நல்லா ஆறிச்சு. இப்போ சாதமும் ஆற வச்சுருக்கேன். இப்போ போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மிக சுலபமான சுவையான மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களை விட்டு போவே போகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷும் இல்லாமல் எங்கள் பார்ட்டியோட ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. தேங்க்யூ.